அடுத்த அந்த குருபானியினுடைய சட்டங்கள் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் எந்த நேரத்தில் குர்பானி கொடுக்கணும் எந்தெந்த நாட்கள்ல கொடுக்கணும் அதையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும் அதுல குருபானி கொடுக்க வேண்டிய நேரங்கள் என்பது எப்ப அல்லாஹுடைய தூதர் தொழுகை முடித்து தான் குருபானி கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கறாங்க பெருநாள் தொழுகை முடித்து அப்ப பெருநாள் தொழுகை முடித்ததுல இருந்து நம்ம எப்போது வேண்டுமானாலும் முடிச்சு அந்த உடனே நம்ம வீட்டுக்கு வர்றோம் உடனே கூட குருபானி கொடுத்துக்கடலாம் அல்லது மதியான நேரத்தை கொடுத்துக்கிடலாம் இரவு நேரங்களில் கொடுத்துக்கடலாம் அடுத்த ஐயாமு தஷரிக்கு அதை பிறை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுக்கு ஐயாமு தஷரி என்று சொல்வார்கள் அந்த ஐயாமு தஷரிக்குடைய நாட்களிலேயும் என்ன செய்து கொள்ளலாம் குருபானி கொடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய நபிமொழி தாரகுத்தினி என்ற அந்த ஹதீஷ் கரந்தத்தில் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது ஐயாமு தஷரிக்கு அந்த தஷரிக்குடைய நாட்கள் குள்ளுகா தபுன் அந்த எல்லா நாட்களுமே அறுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள் தான் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள் தான் ஐயாமு பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணுக்கு அப்ப அதுவும் நாம் அறுத்து பழியிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள் அப்ப குருபானியினுடைய நேரங்கள் நாட்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா துல்கட்சி பிறை பத்துல பெருநாள் துலகை முடிச்சதுல இருந்து நம்ம அந்த துல்கட்சி பிறை அந்த பத்தாவது நாள் முழுக்க கொடுத்துக்கலாம்

சில பெருநாள் அன்னைக்கே கூட்டு குருபாணி கொடுத்துருவாங்க சில என்ன பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுக்காம அடுத்த நாள் என்ன செஞ்சிருவாங்க குர்பானி கொடுப்பாங்க இப்படி அடுத்த நாள் குர்பானி கொடுக்குறாங்கன்னு வைங்க நீங்க தொழுதுட்டு வந்தவொடனே முடிய வெட்டிட முடியாது தொழுதுட்டு வந்தவொடனே நகத்தை வெட்டிட முடியாது எப்ப நம்மளுடைய அந்த பழிப்பிராணி பிராணி அறுக்கப்படுகிறதோ கூட்டாக சேர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் எந்த மாட்டிற்கு பங்கு சேரம் அந்த பழிப்பிராணி எப்ப அறுக்கப்படுதோ அந்த மாடு குர்பானி கொடுக்கப்பட்ட பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து அந்த முடி நகங்களை வெட்ட முடியும் இன்னும் சில இடங்கள் என்ன செய்வாங்க இப்ப ஒரு நூறு பங்கு நூறு மாடு மொத்தம் அறுக்கிறாங்க ஒரே நாள்ல நூறு மாட்டு அறுத்து அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது இன்னும் மார்க்கமும் துல்காட்சி பெற பத்து தொழுதுல இருந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த நாள் வரை நமக்கு குர்பானி கொடுக்கறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதுனால சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க பெருநாள் அன்னைக்கு ஒரு ப பத்து பதினஞ்சு மாட்டு அறுப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் சில மாடுகள் அறுப்பாங்க அதற்கு அடுத்து சில மாடுகள் அறுப்பாங்க முன்னாடி ஆட்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க இன்றைக்கு உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது துல்கட்சி பெற பதினொன்னுல உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது துல்கட்சி பெற பன்னெண்டுல உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது என்று நமக்கு சொல்லப்பட்டதுன்னு வைங்க நம்ம பெருநாள் வந்தவொடனே முடி கூடுதலாக கவனம் எடுத்துக்கிடுங்க நாம் கொடுக்க வேண்டிய நாட்கள் என்பது நாம் பெருநாள் முடித்ததுல இருந்து துள்கட்சி பிறை பதிமூணு முடிகிற வர எப்ப வேண்டுமான பகல் நேரத்திலேயோ மதிய நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ எப்போது வேண்டுமானாலும் நம்ம குருபானி கொடுத்துக் கொள்ளலாம் இது அந்த குருபானியினுடைய சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்